நாகர்கள் இரத்த சரித்திரம் ஒன்று. இந்த தொடரின் நோக்கம் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து கடவுள் யார் என ஆராய்வதாகும். தோல் புராணக் கதைகளையும் மத நம்பிக்கைகளையும் வெறும் கட்டுக்கதை என்று ஒதுக்கிவிட முடியாது. அவைகளை பொய் என்று கூறும் முன் அவைகள் உண்மையாக இருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று சிந்திக்காமல் விட்டால் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் இழப்பு நமக்குதான். டோட் ஒவ்வொரு பண்டைய கதைகளிலும் நமக்கோ நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கோ தெரியப்படுத்த வேண்டிய அறிவியல் மறைந்திருக்கிறது. நமக்கு புரியவில்லை என்ற ஒரே காரணத்தால் அது பொய்யாகிவிடாது. டைனோசர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தடரைக்கோ இனத்திற்கும் ஏற்பட்ட நிலை நம் மனித இனத்திற்கும் ஏற்படுமா என்று கேட்டால் ஏற்படாது என்று உறுதியாக கூற முடியாது. ஏனெனில் இந்த பூமியில் இதுவரை பலமுறை தரம் பிரித்தல் பணி நடத்தப்பட்டுள்ளது. எளிமையாக கூற வேண்டுமென்றால் அழித்தல் டைனோசர் காலத்தில் நடந்ததைப் போல மனித இனம் தோன்றிய பிறகும் அழித்தல் வேலை தொடர்ந்துள்ளது. டோட் யாரை அழித்தார்கள்? மனிதர்களைத்தான். ஆனால் நம்மை போன்ற மனிதர்களை அல்ல, புரியவில்லையா? மனிதன் உருவத்தில் பல வகைகளாக வாழ்ந்துள்ளான் டோட். தற்பொழுது நாம் கணித்து வைத்திருக்கும் மனித இனத்தின் வரலாறு சரிதானா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். குரங்கு நீளமான கைகளை கொண்ட மனித குரங்கு, நிமிர்ந்து இரண்டு கால்களால் நடக்கும் மனித குரங்கு, உடல் முழுவது ரோமங்களுடன் காட்டுவாசி நவீன மனிதன், இவைதான் நமக்கு பாடப்புத்தகத்தில் சொல்லிக் கொடுத்த மனிதனின் தோற்றம். இதனால் வரை பலரும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் உண்மை அதுவல்ல. மனிதன் என்ற இனம் பல வகைகளாக வாழ்ந்துள்ளன. குறிப்பாக உயரத்தை கூறலாம். போனிசாகாஸ் டர்க்கி யூப்ரேசியில் 1950களில் கட்டிடப் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. அப்போது நடைபெற்ற தோண்டும் பணியில் பண்டைய கால எலும்பு ஒன்று கிடைத்தது. அதன் நீளம் 120 சென்டிமீட்டர். அதனை ஆராய்ந்த போதுதான் பேரதிர்ச்சி. அது மனிதனின் தொடைப்பகுதி எலும்பு. ஒரு மனிதனுக்கு தொடைப்பகுதி எலும்பே 120 சென்டிமீட்டர் என்றால் அந்த மனிதனின் மொத்த உயரம் என்னவாக இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். மேட்டிட்டன் டோட் பிளைன்கோ போசில் மியூசியத்தின் இயக்குநரான ஜோ டேலர் அந்த எழும்பை கைப்பற்றி தனது அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைத்தார். அவர் கணக்கீட்டின்படி அந்த எலும்புக்கு சொந்தமான மனிதன் சுமார் 14-16 அடி உயரம் இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார் டோட். 16 அடி உயரத்தில் மனிதன் கற்பனை செய்து பாருங்கள். சராசரி உயரம் கொண்ட 3 பேர் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்றால் 3வது நபர் அந்த மனிதனின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியும். இதைவிட சுவாரஸ்யமானது அடுத்த சம்பவம். தென்னாப்பிரிக்கா மேப்லியோஜி அருகே பாறையில் பதிந்திருந்த ஒரு கால்தடத்தை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். அது மனிதனின் கால்தடம்தான் என்று உறுதியாக கூற முடியாமல் திக்குமுக்காடினர்கள். காரணம், அதன் அளவு நீளம் மட்டும் 4 அடி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அந்த கால்தடம் பதித்த மனிதனின் உயரம் கிட்டத்தட்ட 25 அடியாக இருக்க வேண்டும். 25 அடியில் மனிதனா என்று பெருமூச்சு விடாதீர்கள். ஆய்வாளர்களின் கணக்குப்படி 36 அடி உயர மனிதர்கள் வரை பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் டோட். இவைகளை இல்லாமல் புராண கதைகளிலும் இப்படியான மனிதர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன. கிறிஸ்துவர்களின் பழைய ஏற்பாடு மற்றும் ஈப்ரோலின் முதல் புத்தகமான புக்கோப்பில் சேப்டர்ஸ் 6-4 வரை அந்த காலகட்டத்தில் நேபில் என்று கூறப்படும் ராட்சசர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களை மனிதர்களின் பெண்ணிற்கும் கடவுளின் மகனுக்கு பிறந்த குழந்தைகள் அழித்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்து மத புராணக் கதைகள் இராமாயணம் மகாபாரதம் போன்றவற்றிலும் ராட்சசர்கள் என்று உருவத்தில் மிகப்பெரிய மனிதர்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. அவர்களை கடவுள் புதிய அவதாரம் எடுத்து அழித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு வகையில் மனிதர்களை அல்லாத வேறு ஒரு மேம்பட்ட இனம் அவர்களை அழித்திருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அவர்கள் யார், ஏன் அப்படி செய்ய வேண்டும்? தரம்பிரித்தலின் படி பலதரப்பட்ட மனித வகைகளில் இன்றைக்கு இருக்கும் மனித இனம்தான் இறுதி தேர்வு. பாயினல் ப்ராடக்ட் என்றால் மற்ற இனங்களை அழைப்பதுதானே முறை. அவைகள் இறுதி தேர்வான மனித இனத்தை விட வலிமையான இனமாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை அழைக்க மனிதனை அல்லாத அறிவில் மேம்பட்ட வலிமையானவர்களின் உதவி அவசியமாகிறது. அவர்கள்தான் கடவுள், ஏ வெற்றி கிரகவாசிகள். நமக்கு தேவையான ஒரு தகவலை பண்டைய கதையிலிருந்து எடுத்தேன். அது எந்த அளவுக்கு பொருந்துகிறது என்று படித்துவிட்டு கூறுங்கள். நோவா ஆர்க் நோஸ் ஆர்க் கிறிஸ்தவர்களின் பழைய ஏற்பாடு மற்றும் ஈப்ரோலின் முதல் புத்தகமான புக்கோப் சேப்டர்ஸ் 6-9 வரை. நான் உருவாக்கிய மனித இனத்தில் தீயவர்கள் அதிகமாகிவிட்டதால் நேரை கொண்டு உலகை அழைக்கப் போகிறேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இந்த அழிவிலிருந்து தப்பிக்க மரத்தால் ஆன படகு ஒன்றை தயாரித்து
அதில் நோவாவின் குடும்பம் மற்றும் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளில் இருந்தும் ஒவ்வொரு ஜோடியை அந்த படகில் ஏற்றி காப்பாற்ற வேண்டும் என்று நோவாவிடம் கடவுள் உத்தரவிட்டிருக்கிறார். அவ்வாறே நோவாவும் மரத்தாலான படகு ஒன்றை செய்து அதில் அனைத்து ஜீவராசிகளில் இருந்தும் ஒவ்வொரு ஜோடியை அந்த படகில் ஏற்றி காப்பாற்றினார் என்கிறது அந்த புத்தகத்தில் இருக்கும் கதை. நோஸ் ஆர். இங்கே அந்த படகின் அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம். இந்த அளவிற்குள் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளில் பரப்பன, ஓர்வன, கால்நடைகள், வனவிலங்குகள் இருந்தும் ஒவ்வொரு ஜோடியை இதனுள் ஏற்றிவிட முடியுமா என்பது முதல் கேள்வி. அப்படி ஏற்றிவிட்டதாகவே வைத்துக் கொள்வோம். சிங்கம், புலி, சிறுத்தை இருக்கும் அதே படகில்தான் மான், வரிக்குதிரை, மாடு, ஆடு இவைகளும் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று உணவாகிவிடாதா என்பது இரண்டாவது கேள்வி. ஒருவேளை தனித்தனியாகவே பிரித்து அடைக்கப்பட்டதாக வைத்துக் கொள்வோம். அந்த கதையின்படி 40 பகல் 40 இரவுகள் தொடர்ச்சியாக மழை பெய்ததாகவும், அதனால் பூமி முழுவதும் நீரால் மூழ்கிவிட்டதாகவும், அதன் பிறகு 220 நாட்களுக்கு மேல் பூமியில் இருந்த நீர் வடியவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சுமார் 8 மாதங்களுக்கு மேல் நோவா குடும்பத்தாரும் அந்த விலங்குகளும் அந்த படகை விட்டு இறங்கவே இல்லை. அப்படியானால் அனைவருக்கும் உணவு வேண்டுமே. ஒரு சின்ன உதாரணம், உள்ளே இருக்கும் 2 யானைகளுக்கு மட்டும் 8 மாதத்திற்கான உணவாக 36,000 கிலோ செடிகொடிகளை சேர்த்து வைக்க வேண்டும். இப்படியான கேள்விகள் மற்றும் சிக்கல்களை ஆராய்ந்து பார்த்து இறுதியில் இதில் எழுதப்பட்டுள்ள அனைத்தும் பொய்யான கட்டுக்கதை என்ற முடிவுக்கு வந்துவிடுவோம். இந்த இடத்தில் உங்கள் மனதில் ஒரு கேள்வியை எழுப்புங்கள். இது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது, என்னடா குழப்புகிறார்களே என்று யோசிக்காதீர்கள். இன்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறக்கும் தொழில்நுட்பத்தில் ஒன்று மட்டும் அப்போது பயன்படுத்தப்பட்டிருந்தால் இந்த கதை உண்மை கதையாகிவிடும். கிளறவர்களின் அரசன் சந்தனுக்கும் கங்கை என்ற தேவலோகே வேறு உலகம். பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது, அவர்களுக்கு குழந்தையும் பிறக்கிறது. முதலில் பிறக்கும் 7 குழந்தைகளை அந்த பெண் கொலை செய்து விடுகிறாள். 8வதாக பிறக்கும் குழந்தையை தானே வளர்த்து கணவனிடம் ஒப்படைப்பதாக கூறி தன்னுடன் எடுத்துக்கொண்டு செல்கிறாள். அனைத்து கலைகளையும் கற்பித்து வளர்த்து கணவனிடம் ஒப்படைக்கிறாள் என்று கதை வரும். அந்த பிள்ளைதான் சத்தியவர்தன், ஏ பீஷ்மர். மகாபாரத யுத்தத்தில் இவருக்கு பெரும்பங்கு உண்டு. பீஷ்மரின் வீரம், கலைகள் என்று அனைத்தையும் விட ஆச்சரியமான ஒன்று அவரின் வயது. மகாபாரத போரில் அவர் உயிர்விடும் போது கிட்டத்தட்ட 180 வயதுக்கும் மேல் இருக்க வேண்டும். அத்தனை வயதிலும் இவரின் போர்த்திறன் கண்ணனை பிரமிக்க அளவுக்கு இருந்ததா. இறுதியில் உடல் முழுவதும் அம்புகள் தேய்த்து விழுந்தாலும் அவர் உடலிருந்து உயிர் பெரிய 43 நாட்கள் ஆனதாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், பீஷ்மருக்கு முன் பிறந்த 7 குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டுள்ளன. ஒரு பெண் தான் பெற்ற குழந்தையைதானே கொலை செய்வாளா? அப்படி செய்வதானால் ஏதாவது அழுத்தமான காரணம் இருக்க வேண்டும். அது என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை அந்த குழந்தைகள் குறைபாடுடன் பிறந்திருக்கலாம், அதனால்தான் அவைகளை அழைக்கப்பட்டிருக்கலாம். டோட் மேலே குறிப்பிடப்பட்ட இருவருவரின் அன்னையும் இந்த உலகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இருவருமே அசாத்திய திறமைகளும் சக்திகளும் கொண்டவர்கள். சக மனிதர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர்கள். இவைகளை வெறும் கட்டுக்கதையாக எப்படி எடுத்துக்கொள்வது? கடலால் பிரிக்கப்பட்டு உலகில் வெவ்வேறு பகுதியில் வாழும் வெவ்வேறு மொழி பேசும் வெவ்வேறு இன மக்கள் எப்படி ஒரே போன்று வானிலிருந்து வந்த கடவுளுக்கும் மனித இனத்திற்கும் பிள்ளைகள் பிறந்தன, அவர்களால் பல மாற்றங்கள் நடந்தன என்று இத்தனை கச்சிதமாக கூற முடிகிறது. சரிவேற்று கிரகவாசிகள்தான் அவர்கள் சந்ததிகளை இப்படியான வழிகளில் பூமியில் உருவாக்கினார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் இப்படி செய்ய காரணம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை இந்த சந்ததிகளை கொண்டு நிறைய தொழில்நுட்பங்களை மனித இனத்திற்கு கற்றுக் கொடுக்க நினைத்திருக்கலாம். மனித இனத்திற்கு ஆபத்தாக இருக்கும் மற்ற இனங்களை அழிக்க நினைத்திருக்கலாம். அவர்களுக்கு தேவையான ஒரு இனமாக மனித இனத்தை மாற்ற முயன்றிருக்கலாம். ஏனென்றால் நம் கண்முன்னே விருந்து கிடக்கும் ஆதாரங்களை வரிசையாக அடுக்கி பார்க்கும்போது நாம் மேலே கூறியது உறுதி செய்யப்படுகிறது. உதாரணமாக, வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு இன மக்களால் வணங்கப்பட்ட கடவுள்கள் தோற்றத்தில் ஒரே போன்று இருப்பது எப்படி சாத்தியமாகிறதோ, இந்து மதத்தின் கடவுள் ராமர் மற்றும் கிருஷ்ணர் பல பல சக்திகள் கொண்டு விளங்கினாலும் மிக முக்கியமான ஒன்று அவர்களின் நிறம். மனிதர்களைப் போன்ற நிறத்தில் இல்லாமல் கருணீர நிறத்தில் இருந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்து மதத்தின் இன்னொரு கடவுளான சிவபெருமானும் மனித நிறத்திலிருந்து வேறுபட்டு சாம்பல் நிறத்தில் இருந்ததாக கூறப்படுகிறதோ, அதேபோல் ஜப்பானின் பண்டைய கதைகளில் கடவுளின் மகனாக கருதப்படுபவர் கருணீர நிறத்தில் இருந்திருக்கிறார். எகிப்தின் வளர்ச்சிகளுக்கு மூல காரணமானவர் ஓசிரி. இவரை எகிப்தியர்கள் கடவுளின் மகனாக வழிபட்டார்கள்.
இவர் எகிப்தின் தான் தோன்றி கடவுளாக நம்பப்படும் என் சந்ததிகளில் ஒருவர். இவரும் மனிதர்கள் நிறத்திலிருந்து வேறுபட்டு நீர் நிறமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவரின் உருவ அமைப்பும் கிறிஸ்தவர்கள் கடவுளின் மகனாக வணங்கும் இயேசுவின் உருவ அமைப்பும் ஒன்று போலவே இருக்கிறது. ஒருவேளை இவர்களில் ஒருவர் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பி அந்த வேலை முடிந்ததும், அதே போன்று அடுத்தடுத்து மற்றவர்களையும் உருவாக்கி அடுத்தடுத்த நோக்கத்திற்காக அனுப்பியிருக்கலாம் அல்லவா? இந்த இடத்தில் இயேசுவின் இறப்பை பற்றி கூறியாக வேண்டும். இயேசு தானு இழந்து மூன்றாம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்து மேல் உலகத்திற்கு, வேறு உலகத்திற்கு செல்வதாக இறக்கும் முன்பே கூறியிருக்கிறார். அதே போல நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இயேசுவிற்கு இப்படியான கட்டளையிட்டு அவர் இறந்த பின் உயிர்ப்பித்து தன் உலகிற்கு அழைத்து கொண்ட அந்த கடவுள் அறிவில் மேம்பட்ட உயிரினம் யார்? அவர்களின் உலகம் கிரகம் எது? மகாபாரதத்திலும் இறந்ததின் உயிர் பிழைக்க வைக்க மந்திரம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர் பிரிந்த உடல்களுக்குள் மீண்டும் உயிரை புகுத்துவது சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் உலகில் நீண்ட காலங்களாக நடந்து வருகிறது. இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் மனிதர்களால் அது சாத்தியமாகும். அப்படியானால் நடந்தது மாயமோ மந்திரமோ அல்ல, நமக்கு தெரியாத தொழில்நுட்பம் அவ்வளவுதான். டோட் எகிப்தில் இருக்கும் பிரமிட் இந்த தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம். பூமியில் இருக்கும் உயிரை வேறு உலகிற்கு எடுத்து செல்லும் தொழில்நுட்பம். உலகின் பழமையான மதங்களில் ஒன்றான யூத மதத்தை தோற்றுவித்த மோஜிஸ் அவர்களுக்கு நேரடியாக கடவுளிடமிருந்து கட்டளை கிடைத்ததாம். அதுவும் ஒன்று இரண்டல்ல, பத்து கட்டளைகள். அவைகள் அனைத்தும் தங்கத் தகட்டில் எழுதப்பட்டிருந்தனவாம். டோட் ஒரு பெரிய மலையின் உச்சியிலிருந்து அந்த கட்டளைகளை மோசி பெற்றாராம். அந்த சமயம் புயலை போன்று பலமான காற்று வீசியதாம். மேகங்களுக்கு நடுவே பிரகாசமான ஒளிகளுக்குள்ளிருந்து கடவுள் அந்த கட்டளைகளை வழங்கினாராம். அது ஒரு வெண்கலமாகவோ பறக்கும் தட்டாகவோ கூட இருக்கலாம். டோட் மோஜாஸ், அந்த கட்டளைகள் இவைதான். ஒன்று, உங்களுக்கு என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது. இரண்டு, நீங்களாகவே சிலை செய்து வழிபடக்கூடாது. டோட் மூன்று, உங்கள் கடவுளின் பெயரை தவறாக பயன்படுத்தக்கூடாது. டோட் நான்கு, இறுதி நாள் ஒன்று இருப்பதை நினைவில் கொண்டு புனிதமாக வாழ வேண்டும். டோட் ஐந்து, உங்கள் தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். டோட் ஆறு, கொலை செய்யாதீர்கள். டோட் ஏழு, விபச்சாரம் செய்யாதீர்கள். டோட் எட்டு, களவு செய்யாதீர்கள். ஒன்பது, அடுத்தவர்களுக்கு விரோதமாக பொய் சொல்லாதீர்கள். டோட் பத்து, பிறர் மனைவியை அடைய விரும்பாதீர்கள். டோட் ஒரு மனிதன் தான் வாழ்நாளில் இதில் எதையாவது ஒன்றை சரியாக பின்பற்றுகிறானா என்றால் இல்லை என்றுதான் பதில் வரும். அதை விடுவோம். அது என் கடவுள் என்றவுடன் அனைவரும் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கடவுள் தூளிலும் துரும்பிலும் இருப்பார் என்றால் தரையை பார்க்கலாமே, அல்லது வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கலாமே. அதை விடுத்து அனைவருமே மேலே பார்க்க காரணம் என்ன? அனைத்து மதங்களும் புராண கதைகளும் கடவுள் வானத்திலிருந்துதான் வந்தார் என்கிறது. கடவுள் வானத்திலிருந்து வந்தாரா, அல்லது வானத்திலிருந்து வந்த அனைவரையும் கடவுள் ஆக்கிவிட்டோமா? மோசஸிடம் மட்டும் அல்ல, இன்னும் சிலரிடம் கடவுள் என்னும் வெற்றிக்கிரகவாசிகள் கட்டளைகளை வழங்கியுள்ளன. டோட் சில அடிப்படை விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து போவதற்கு முன் நீங்கள் யார் என்று கேட்டால் உங்கள் பெயரை கூறுவீர்கள். அடுத்து இன்னாரது மகன், இந்த முகவரியில் வசிக்கிறேன் என்று கூறுவீர்கள். அதற்கு மேலும் தெரியப்படுத்த நினைத்தால் இந்த மொழி பேசுபவன், இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இந்த கடவுளை வழிபடக்கூடிய மதத்தைச் சேர்ந்தவன், இந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். இதுதான் முறை. இதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தொடரை படித்து புரிந்து கொள்ள நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். பூமி என்ற கிரகத்தில் வாழும் உயிரினங்களில் ஒன்றான மனித இனம் என்ற நிலைக்கு செல்ல வேண்டும். நம் சிந்தனை வட்டத்தை சற்று பெரிதாக்க வேண்டும். நம் எல்லைகளை எதனை கொண்டு வகுக்கிறோம்? நம் தடம் பதித்த இடங்கள், நம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள நிலப்பரப்பு, இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே என்னிடம், இந்த எல்லை வரை என் நாடு என்று உரிமை கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மை வேறு. உன் உடல் உன் உயிருக்கு சொந்தம் என நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் இந்த பூமி மனித இனத்திற்கு சொந்தம் என்று நினைப்பது. இதுவே இப்படி இருக்க இந்த மொத்த பிரபஞ்சத்திலும் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கின்றன, அதிலும் நம் மனித இனம் மட்டும்தான் அறிவில் மேம்பட்ட உயிரினம் என்று நினைத்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய கேலிக்கூத்து! நம் உலகம் எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கே தெரியும். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று அறிவீர்களா? நம் பூமி சூரிய குடும்பத்தில் ஒரு சிறு அங்கம். சூரிய குடும்பம் என்பது நம் பூமியையும் சேர்த்து எட்டு கோள்களையும் அவைகளின் துணைக்கோள்களையும் உள்ளடக்கியது. சூரிய குடும்பமானது அருகில் உள்ள நட்சத்திர மண்டலத்தில் ஒரு சிறு அங்கம்.
இதில் நம் சூரிய குடும்பத்தைப் போல லட்சக்கணக்கான நட்சத்திர குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திர மண்டலமானது பால்வழித்திரளில் ஒரு சிறு அங்கம். பால்வழித்திரளில் மட்டும் கிட்டத்தட்ட 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நம் சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான். பால்வழித்திரளானது இதுவரை கண்டறியப்பட்ட பிரபஞ்சத்தில் மிக மிகச்சிறிய அங்கம். பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட 20,000 கோடி கேலக்சிகள் நம் பால்வழித்திரளைப் போல் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு முக்கியமான தகவலை கூறியே ஆக வேண்டும். வேலை இதுவரை கண்டறியப்பட்ட பிரபஞ்சம் என்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா, அது அடிக்கோடிட வேண்டியவரே. ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தின் எல்லைகள் இன்னும் கண்டறியப்படவில்லை. இதில் இன்னும் ஒரு கூடுதல் தகவல், இந்த பிரபஞ்சத்தைப் போல இன்னும் சில பிரபஞ்சங்கள் இருக்கலாம் என பல விஞ்ஞானிகள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அவ்வளவு தொலைவு செல்ல வேண்டாம். உங்களிடம் ஒரு கேள்வி. 1. நம் மெரினா கடற்கரையில் எத்தனை மணல் துகள்கள் இருக்கின்றன? 2. பிரபஞ்சத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? ஒரு கேள்வி என்று கூறிவிட்டு 2 கேள்விகளை கேட்டுவிட்டாரே என நினைக்காதீர்கள். உங்களுக்கான ஒரு கேள்வி இனிதான் கேட்கப் போகிறேன். மேலே உள்ள 2 கேள்விகளில் எளிமையான கேள்வி எது? உங்கள் பதில் என்னவோ தெரியாது, ஆனால் என் பதில் முதல் கேள்வியே எளிமையானது. காரணம், 2 கேள்விக்கான பதிலை கண்டறிவது அந்தளவு கடினமானதோ? அதற்காக விட்டுவிட முடியுமா? தோராயமாக கணக்கிட்டுதான் பார்ப்போமே. நம் பால்வழித்திரளில் கிட்டத்தட்ட 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருப்பதாக கூறியிருந்தேன். 40,000 கோடி வேண்டாம். ஒவ்வொரு கேலக்சியிலும் சுமார் 10,000 கோடி நட்சத்திரங்களை கொண்டதாக எடுத்துக்கொள்வோம். அப்படியானால் பிரபஞ்சத்தில் உள்ள 20,000 கோடி கேலக்சிகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 2,22,000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 ,
அளவிலான மதிப்பீடு. இங்கே அடுத்து ஒரு கேள்வி உங்களுக்காக, அப்படியானால் பிரபஞ்சத்தில் இருக்கும் மொத்த கோள்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் யசூப்பா? இப்பவே கண்ணகட்டுதே என்றெல்லாம் நினைக்காதீர்கள். நம்மால் அதை தோராயமாக கூட கணிக்க முடியாததோடு இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி. ஆங்கிலத்தில் இதனை பில்லியன் டாலர் குவேஷன் என்பார்கள். நம் பூமியில் வாழ்வதைப் போல வேறு கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்கின்றனவா? இந்த கேள்விக்கு உங்கள் பதிலும் கருத்தும் என்ன என்பதை ஒரு குறிப்பேட்டில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தொடரை படித்து முடிக்கும் போது உங்கள் கருத்தும் என் கருத்தோடு ஒத்துப்போகும். இப்பொழுது என் கருத்தை கூறிவிடுகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்கின்றன. அதிலும் சில கிரகங்களில் நம்மை விட அறிவில் மேம்பட்ட உயிரினங்கள் வாழ்கின்றன. அவர்களுக்கும் பூமியில் மனித இனத்தின் தோற்றத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. அவர்கள் பூமியை கண்காணித்து வருகிறார்கள். இங்கு நிறைய ஆய்வுகளையும் செய்து வருகிறார்கள். இனி என் கருத்தின் வேர்களை நோக்கிய பயணம் டோட் புரியவில்லையா? காத்திருங்கள், தொடரும். இப்படிக்கு நான் எனும் நாம் இணையதள் போராளிகள்